श्रीमान् वेङ्कटनाथार्य कविताकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिन्देहभरतां शरण्यं देवं भयग्रीवमहं प्रपद्ये। वंदे वृंदावनचरं वल्लवी जनवल्लभं जयंती संभवं धाम वैजयंती विभूषणं जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्महृदाय आदिकवये मुख्यन्ति यं सूरयः तेजो वारिमृदां यतो विनिमयः यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि। धर्मप्रोद्धितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तुशिवदं तापत्रयोन्मोलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वः परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते यत्र कृतिभिः शुश्रूषिभिस्तक्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबतभागवतं रतमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। इप्पोळुदु नाम कपिलर् देवहूतिक்கு பண்கின்ற உபதேசத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதில் முதல்ல பக்தியோகம் பண்ணி பெருமாளை அடையிறதுக்கு எம்பெருமானுடைய விபூதிகளுடைய பெருமையை முதல்ல சொல்லி சொன்ன. அதாவது லோக சிருஷ்டி வியாபாரத்தை சொல்ற ஒரு முகத்தினால அந்த வழியில் நாம் அடைய வேண்டிய எம்பெருமான் அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டது, அவருடைய கல்யாண குணங்கள் எப்படிப்பட்டவை, அவருடைய திவ்யாத்மஸ்வரூபம் எப்படிப்பட்டது என்பதையெல்லாம் முதல்ல சொன்னார். இதை நாம் போன உபன்யாசத்தில் கேட்டோம். இதுக்கப்புறமா அந்த எம்பெருமானை அடைவதற்கு உண்டான வழி பக்தியோகம். அந்த பக்தி யோகத்துக்கு அங்கமாக சொல்லப்படுவது நம்ம பற்றி முன்ன தெரிஞ்சுக்கிறது, ஸ்வரூப ஜானம், ஆத்மஸ்வரூப ஜானம். அதுதான் ஆத்ம யாதாத்மிய ஜானம்னு சொல்லி சொல்லுவார். இப்போ அதை சொல்றதுக்காக ஆரம்பிக்கிறேன். நம்மளுடைய ஜானம், நம்மளுடைய ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டாதான் நாம் பெருமாளை தியானம் பண்ண முடியும். இது எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடிய ஒரு நியதி, ஒரு பலன் வேணும்னு சொல்லி சொன்னோம்னாக்கா அந்த பலனை அடையிறதுக்கு யார் அடைய போகிறோமோ அவன் தன்னுடைய நிலையை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சின்ற பிற்பாடு தான் பலத்தை வந்து அவளால் தன்னால் அது முடியுமா முடியாதான்றதையும் தன்னுடைய நிலையும் தெரிஞ்சின்ற பிற்பாடு தான் அவளால் அந்த பலத்தை அடைய முடியும். அந்த பிரயோஜனமும் சார்த்தவத்தாக இருக்கும், அர்த்தவத்தாக இருக்கும். இப்போ சொல்லச்சே, இப்போ ஆத்ம ஜானம், ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொல்கிறார். இதுவரைக்கும் சிருஷ்டியை பற்றி சொன்னேன், பூதங்களுடைய சிருஷ்டி, அந்த பூதங்களுடைய காரியம், கந்தாதிகள், இதெல்லாம் பற்றி சொல்லி சொன்னேன். இதெல்லாம் நம்ம கண்ணால் பார்க்கக்கூடியதாக இவையெல்லாம் இருக்கின்றன. அந்த மாதிரி இருக்கச்சே ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாக்க ஆத்மா நம்ம இந்திரியங்களால் புலன்களுக்கு அப்பாற்பட்டதாக, இந்திரியங்களால் பார்க்க முடியாததாக இருக்கின்றது. அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதை எப்படி அனுசந்தானம் பண்ணுறது, ஆகையால் அந்த நமக்கு ஜாகிரத் திசை, ஸ்வப்ன திசை, சுஷுப்தி திசை,
மூர்ச்சா தசை இப்படி எல்லாம் பல நிலைப்பாடுகள் உண்டு. ஒவ்வொரு ஆத்மா ஜாகிரத தசைன்னா மூச்சின் இருக்கிறது, சொப்னம்னா கனவு காணும் நிலை, சுஷுப்தின்றது இருக்க ஒரு தீர்க்கமான ஒரு நல்ல தூக்கம், அதுல ஒன்றும் தெரியாத தூங்குற நிலை. சுஷுப்தி மூர்ச்சைன்றது இருக்க அது ஏதோ உச்சுவாச நிச்சுவாசம் தான் வருமே தவிர இந்திரியங்கள்லாம் எதுவுமே வியாபாரம் பண்ண முடியாத இருக்கிற நிலை. அதுக்கப்புறமா மரணம் வரப்போம். இப்படி பல நிலைகள் உள்ளன. இந்த மாதிரி நிலைகள்லாம் இருக்கச்சே இந்த சாம்சாரிக பிரவருத்திகள்ல இப்ப பார்த்தோம்னாக்க மூச்சின் இருக்கச்சே நாம பல காரியங்கள்லாம் செய்யறோம். இப்ப பாக்குறோம், நாம பேசுறோம், இதுல கர்த்திருத்தம், நான் பேசுறேன் நீங்க கேக்குறங்கோ. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு காரியத்தை பண்ற ரீதியில அந்த கர்த்திருவம்ன்றது வியக்தமா இருந்துட்டு இருக்கு. அதே சமயத்துல சொப்ன திசையில கூட இந்த பெருமாள் நமக்கு சிருஷ்டி பண்ணி அந்த சமயத்துக்கு ஏற்றதாக இந்திரியங்கள்லாம் சிருஷ்டி பண்ணி நாமளே இந்த இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போற மாதிரி அப்படி எல்லாம் ஒரு நிலைப்பாடு நமக்கு ஏற்படுறது. இதெல்லாம் இருக்கச்சே அதே மாதிரி நமக்கு கர்த்தர சுக துக்கங்கள்லாம் இந்த போகங்களும் நாம அனுபவிக்கிறோம். நல்ல வெயிலா இருக்கு, வெயில்ல நடந்து போயிட்டு வந்தோம்னாக்க காலெல்லாம் பத்திக்கிட்டு ஒண்ணும் முடியாத இருந்துட்டு இருக்கு. அதே சமயத்துல வெயில்ல போயிட்டு வந்து ஆத்துல ஒரு ஃபேனை போட்டு உக்காண்டோம்னாக்க நல்ல ஒரு சௌக்கியத்தை நாம அனுபவிக்கிறோம். இப்படிலாம் சுகதுக்காந்தி அனுபவம்லாம் ஏற்படுறது நமக்கு. இந்த அனுபவம்லாம் எதை கொண்டு வருது? ஆத்மாவில் சுகதுக்காந்தி அனுபவன்றது சுகதுக்காந்தி அனுபவன்றது போயிட்டு வா போயிட்டு சுகதுக்காந்தி அனுபவன்றது ஆத்மாவுக்கு ஏற்பட்டாலும் கூட அது ஆத்ம பிரயுக்தமா இல்ல, ஆத்மா சார்ந்து இருக்கிற பிரகிருதி பிரயுக்தமா தான் சுகதுக்காந்தி அனுபவம் ஏற்படுறதுன்னு சொல்ற. இப்ப இதெல்லாம் பத்தி தான் இந்த அத்தியாயத்துல இன்னைக்கு சொல்ல போறேன். பிரகிருதி ஸ்தோபி புருஷா நாஜ்யதே பிராகிருதைர் குணைஹி அவிகாராத கர்த்ருத்வாதே நிர்குணத்வா ஜலார்க்கவத். இப்போ நமக்கு வர கர்த்திருவமோ இந்த பிரகிருதியில இருக்கச்சே ஜீவனுக்கு வரக்கூடிய கர்த்திருவமோ அல்லது பிரகிருதியில இருக்கச்சேயே ஜீவனுக்கு வரக்கூடிய சுகதுக்காதிகளோ இதெல்லாம் ஆத்மாவினுடைய குணத்தினால வந்தவை அல்ல, இது எல்லாமே பிரகிருதி சம்பந்தத்தினாலதான் வந்தவை. பிரகிருதி ஸ்தோபி புருஷா நாஜ்யதே பிராகிருதை குணைஹி புருஷா ஜீவன் பிரகிருதி ஸ்தோபி இந்த சரீரத்துல இருக்கிறதா இருந்தாலும் கூட பிராகிருதைஹி குணைஹி பிராகிருத தர்மம் இந்த பிராகிருத தர்மம்ன்றது தேவனாக இருக்கிறது, மனுஷனாக இருக்கிறது, பட்சியாக இருக்கிறது, பிராணியாக இருந்துருக்கிறது, இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இது. இப்போ இதுல அதே மாதிரி சத்வரஜஸ்தமஸ்னால வரக்கூடியது சுகதுக்காதிகள்லாம். இது சத்துவகுணம் மேலோங்கித்துன்னா சுகம் வரப்போறது, தமோகுணம் மேலோங்கித்துன்னா துக்கம் வரப்போறது, இதெல்லாம் வரப்போறது. இவைகளாலே எந்த விதத்திலையும் சம்பந்தப்படாமல் இருந்துட்டு இருக்கான்னு சொல்லி சொல்றேன். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். பிரகிருதி ஸ்தோபி புருஷா நாஜ்யதே பிராகிருதை குணைஹி அவிகாராத் அகர்த்ருத்வாத் நிர்குணத்வாத் ஜலார்க்கவத். வெறும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டா போருமே, அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணணுமே, இது எப்படின்றது பார்க்கணுமே என்ன கேட்டேன். அவிகாராத் இது ஆத்மாவுக்கு இயல்பாக இந்த தேவ மனுஷாந்தி பாவம்ன்றது கிடையாது.
அந்த பரிமாணம் பரிணாமம்ன்றதுக்கு அது ஸ்வரூபேன கிடையாது ஆத்மா எப்பவும் ஞானஸ்வரூபமாக இருந்துருக்கு அணுவா இருந்துருக்கு இப்ப ஜீவாத்மாவை பத்தி இப்ப சொல்லியிருக்க அவ்வளவுதானே தவிர இந்த தேவ மனுஷியாதி பரிணாமம்ன்றது ஆத்மாவுக்கு கிடையாது ஒண்ணு அகர்த்திருத்வா அது இப்ப நாம நடக்கிறோம் இப்ப நடக்கச்சே சரீரம் நடக்கிறதா ஆத்மா நடக்கிறதா எது நடக்கிறது இப்போ இந்த பாக்கியமான சாம்சாரிக வியாபாரம் இருந்து இப்ப இந்த சரீரத்துள்ள ஆத்மா இல்லாத போயிடுத்துனாக்க அந்த சரீரம் நடக்குமா அப்ப ஆத்மா அந்த சரீரத்துல இருக்கச்சே தானே ஆத்மா அந்த தேகம்ன்றது தேகத்துக்கு கமனாதிகள்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதெல்லாம் ஏற்படுறது அப்படி இருக்கச்சே ஆத்மாவுக்கு ஒன்றும் கிடையாது எல்லாம் பிரகிருதிக்கு தான் இருக்குன்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும்னு அடுத்த கேள்வி வருது அதுல வர என்ன விஷயம்னா அந்த கமனாதி பாஹ்ய சாம்சாரிக வியாபார ஆசிரியத்வா பாவாத்னு சொல்லி சொல்றேன் வாஸ்தவம்தான் ஆத்மா அது உள்ள இருக்கிறதுனாலதான் இந்த சரீரங்கள் வந்து நடக்கிறதோ போறதோ வர்றதோ இதெல்லாம் இருந்துருக்கு ஆனா அந்த பாக்கிய சம்சார வியாபாரம் இருந்துருக்கு அந்த வியாபாரம் ஆத்மாவனுடைய வியாபாரம் இல்லை அது பிரகிருத்தியினுடைய வியாபாரம் தான் இந்த ஆத்மா அந்த சரீரத்துள்ள இருக்கச்சே இந்த பிரகிருதி என்ன பண்றதுன்னா அதை போக வைக்கிறது வர வைக்கிறது தூங்க வைக்கிறது மூச்சுக்க வைக்கிறது எல்லாம் பண்றது இது ஆகையால இது ஆத்மாவனுடைய வியாபாரம் இல்லை அகர்த்திருத்வாத் நிர்குணத்வாத் அதுக்கு இயல்பாக அந்த சத்வாதி குணம் எல்லாம் கிடையாது அதுக்கு ஆனா இந்த இடத்துல சேர்ந்திருக்கு இந்த பிரகிருத்தியில சேர்ந்திருக்கிறதுனால இப்ப சத்வாதி குணங்கள்லாம் ஆத்மாவுக்கு இருக்கிறது மாதிரி தோன்றது இது இது பாகவதத்துல மகர்ஷி சொல்லக்கூடிய வேதாந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கம்பீரமானது இப்படி சொன்னோம்னாக்க எப்படி அது சந்தேகமா இருக்கு இப்படி கூட ஒண்ணு வருமா என்னன்னு எல்லாம் ஒரு நிலைப்பாடு வருது அதுக்கு ஒரு திருஷ்டாந்த புரஸ்தரமா பெரும சொன்னா போறாது திருஷ்டாந்த புரஸ்தரமா சொல்ற திருஷ்டாந்தம் என்னன்னா ஜலத்துல சூரியன் பிரதிபலிக்கிறது சூரியன் பிரதி ஜலத்துல பிரதிபலிக்கச்சே ஜலத்துக்கு உள்ளுக்குள்ள இருக்க மாதிரி இருக்கு ஒரு காத்தடிக்கிறது காத்தடிக்கச்சே ஜலம் தான் சலிக்கிறது ஜலம் வந்து இப்படி எப்படி அசையிறது அசையச்சே அந்த ஜலத்துக்குள்ள இருக்கிற சூரியனும் அசையிறது இப்ப சூரியன் அசை உண்மையில சூரியன் அசையிறதா சூரியன் அப்படியே தான் இருந்துருக்கு சூரியன்ல எந்த விதமான மாறுபாடும் இல்லை இருந்தாலும் கூட அந்த ஜலத்துல அந்த பிரதிபிம்பம் சூரியனுடைய பிம்பம் தெரியச்சே ஜலம் அசையச்சே சூரியன் அசைகிற மாதிரி இருந்துருக்கு அதே மாதிரிதான் இங்க இங்க ஜலஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கிறது பிரகிருத்தியான நம்மளுடைய தேகங்கள் அது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சூரிய ஸ்தானத்துல இருக்கிறது ஆத்மா இப்ப ஆத்மா நிலையாக இருந்தாலும் கூட நம்மளுடைய கர்மா கர்மா தான் அங்க காத்தடிச்சா ஜலம் அசைகிற ஸ்தானத்துல இருக்கு இந்த கர்மாவனால ஒரு கர்த்திருத்வாதிகள் நாம போறது வர்றது இதெல்லாம் வந்து இந்த சஞ்சாராதிகள்லாம் ஏற்படுறதா ஆகி அதுல இருந்து வர சுகதுக்காதிகள் அனுபவம் உள்பட எல்லாம் ஏற்படுறது ஒரே ஸ்லோகத்துல எவ்வளவு பெரிய விஷயத்த மகர்ஷி சொல்லியிருக்கான்றதுதான் பார்க்கணும் பிரகிருதி ஸ்தோபி புருஷா நாஜ்யதே பிராகிருதைர் குணைஹி அவிகாராத கர்த்ருத்வாதே நிர்குணத்வாத் ஜலார்க்கவதே ச ஏஷயரிஹி பிரகிருதேர் குணேஷ்வபிஷஜ்யதே அஹங்க்ரியா விமூடாத்மா கர்த்தாஸ்மீத்யபிமன்யதே இப்படி பிரகிருதி விலக்ஷணமாக இருந்துருக்கிற ஆத்மா அகங்கிரியா விமூட ஆத்மா நானே பண்றேன் நானே பண்றான்ற மாதிரி நினைச்சு அதாவது
ஆத்மா இல்லாத விஷயத்துல ஆத்மத்துவ பிரமம், அனாத்மனி ஆத்ம பிரமம். இப்ப தேகத்துல போய் தேகமே ஆத்மான்னு இவன் நினைச்சிட்டு இருக்கான். அதனால விமூட இப்ப மறைக்கப்பட்டவனாக இருக்கிற ஆத்மா ஆத்மஸ்வரூபத்தை உடையவன். அப்படி இருக்கிறதுனால அகங்கார விமூடாத்மா கர்த்தாஸ்மி இத்யபிமன்யதே. அகங்கர்த்தா, நான் கர்த்தாவாக இருந்துட்டு இருக்கேன், நான் தான் பண்ணிட்டு இருக்கேன், நான் தான் பண்ணிட்டு இருக்கேன்னு அவன் நினைக்கிறானோ. இப்போ இது மாத்திரமில்லை, தேன சம்சார பதவீம் அவசோபியேத்ய நிர்வ்ருதா பிராசங்கிகை கர்ம தோஷை சதசன்மிஸ்ரயோனிஷு. இப்போ இதனால என்ன ஆயிடுத்து, இப்ப ரெண்டு விதமான அபிமானம் வருது. இந்த அபிமானத்தினால அனாத்மனி ஆத்ம பிரமம், அகர்த்தரி கர்த்தத்துவ பிரமம், இப்படி ரெண்டு விதமான பிரமம் ஏற்படுறது. அதாவது ஆத்மா இல்லாத சரீரத்துல போய் ஆத்மான்னு நினைக்கிறது, சரீரத்தையே ஆத்மான்னு நினைக்கிறது. செயல்பாடு இல்லாததாக இருந்துருக்கிற ஆத்மாவை போய் எல்லா செயலையும் செய்யறதாக நினைக்கிறது. இப்படி ரெண்டு விதமான பிரமத்தினால அவசகா, அதாவது கர்ம பரதந்திரனாக கர்மாவனாலேயே அவன் இழுக்கப்பட்டவனாக கொண்டு அவன் என்ன பண்றான், அனிர்விரதா. இப்போ இந்த கர்மாயத்தமாக இருந்துருக்கிற சுகதுக்கங்கள் இருக்க அதை அனுபவிக்கிறதுலயே ஈடுபாடு உடையவனாக. இப்ப இது என்னன்னா, இதன இந்த கர்மாயத்த சுகதுக்கத்தை அடையறதுனால அவனுக்கு வரக்கூடிய பரம சுகம் இருக்க அதை அடையாதவனாக அவன் இருந்துருக்கான். இந்த பிரகிருதி சம்சர்க்கத்தினால வரக்கூடிய புண்ணியம் பாபம் இவைகளால இந்த தோஷங்களினாலே அவன் என்னன்னாக்கா பல பல யோனிகள்ல ஒரு பிறப்புன்றது ஏற்படுறது. அதாவது தேவதையாக புண்ணியம் பண்ணியிருந்தான்னாக்கா தேவதைகளாக பிறக்கிறான், பாபம் பண்ணியிருந்தான்னாக்கா கிருமியாகவும் கேட்ட புழுவாகவும் பூச்சியாகவும் இப்படி எல்லாம் பறக்கிறான். இதெல்லாம் இதனால தான் ஏற்படுறது. அர்த்தே ஹியவித்யமா நேபி சம்ஸ்ருதி நனிவர்த்ததே தியாயதோ விஷயானஸ்ய ஸ்வப்னே நர்த்தாகமோ யதா. இப்போ இதுக்கு மேல ஒன்னு சொல்ற, இப்போ இப்ப தேவனாகவோ மனுஷனாகவோ இருந்துருக்கிறதுன்றது ஆத்மாவனுடைய இயல்பான ஒரு ஆகாரம் இல்லை. இப்போ இது எப்படி ஆத்மா அனர்த்தமாயிடுறதுன்றது எப்படி தோணுது, இதனால ஆத்மாவுக்கு என்ன அனர்த்தம் வரப்போகுது, அது பாட்டுக்கு இருக்க போறது அவ்வளவுதானே அப்படின்னா, இல்லை இல்லை. என்ன ஆகும்னா, ஆத்மாவுக்கு தேவ மனுஷத்துவம் ஆகாரம் வந்ததுன்னா, அதாவது அந்த ஆகாரத்தோடு சேர்த்து ஆத்மாவுக்கு இயல்பாக அந்த ஆகாரம்லாம் இல்லாட்டா கூட இது என்ன பண்ணும்னா, இந்த தேவ மனுஷியாதி ஆகாரத்தோட இது சேரச்சே, அந்த தேவ மனுஷியாதி சரீரத்தோட சேரச்சே, அப்போ இந்த ஆத்மாவை விஷயங்கள்ல ஈடுபடும்படியாக அது பண்ணிடுதான். அதனால சம்சாரத்துல இருந்து விடுபடவே முடியாது போயிடுறதுன்னு சொல்லி சொல்ற. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற, ஸ்வப்னத்துல நடக்கிற ஒரு விஷயம், ஸ்வப்னே அனர்த்தாகமோ யதா என்பதாக சொல்ற. நாம தூங்குறோம், தூங்கச்சே நமக்கு சொப்னம் வருது. இப்ப அந்த சொப்னம் வரச்சே என்ன ஆகுனாக்க, அந்த சொப்ன சரீர சொப்னத்துல வரக்கூடிய சரீரம் இருக்க அந்த சரீரம் நமக்கு இருக்கக்கூடிய இயல்பான சரீரம் கிடையாது, அதை காட்டிலும் வேறுபட்டதாக தான் இருந்துட்டு இருக்கு. நாம பாக்குறோம், நாம உடம்புலாம் நாம அவ்வளவா உண்மையில வரைச்சு நன்னா இல்லை, சாதாரணமா இருந்துட்டு இருக்கோம்.
புண்ணியம் பண்ணவனா இருக்கிறவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புண்ணியம் பண்ணியிருந்தான்னாக்க அவன் சொப்னத்துல தான் ராஜாவா இருக்கிறதாக ஒரு பாவம் ஏற்படுறது. அந்த ராஜாவா இருக்கிறத மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படுறது. அதனுகுணமான சரீரம், அது உண்டான சுகங்கள் எல்லாம் அவனுக்கு ஏற்படுறது அவனுக்கு. சரி, அப்ப வரைச்சே அதே மாதிரி சுகம் வருது அவனுக்கு. அதே மாதிரி வரைச்சே சொப்பனம் இருக்கு. சொப்னத்துல நாம இருந்துட்டு இருக்கோம், நமக்கு பண்ணின பாப்பம் பண்ணிருந்தமானா, கொஞ்சமா பாப்பம் பண்ணிருந்தமானா, சொப்னத்துல பாம்பு திரட்டிண்டு வருது நம்மள. அது பாம்பு வரைச்சு நாம பயந்துட்டு ஓடுறோம். ஓடினோம்னாக்க ஒரு பயம் ஏற்படுறது. இப்ப சொப்னத்துல ஏற்படுற இந்த பயமும், சொப்னத்துல ராஜாவா இருக்கோன்ற மாதிரி நினைச்சுண்டு வரக்கூடிய சுகமும், ரெண்டுமே சத்தியம் இல்லை. ஆனா கூட அதாவது அந்த பயம்ன்றது நிஜமா தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த பயத்தை தெரிஞ்சு அலறி அடிச்சுட்டு மூச்சுட்டு இருக்கிறோமோ இல்லையோ நம்ம. அதே மாதிரி அந்த சுகம் சந்தோஷம் வரச்சேயும் நமக்கு ஒரு இது ஏற்படுறது. இப்ப அந்த சொப்னத்துல இருக்கிற சரீரம் இருந்துட்டு இருக்க, சொப்னத்துல மாத்திரம் இருக்கக்கூடியதா இருந்துட்டு இருக்கிற சரீரத்தை கொண்டு வரக்கூடிய சுகமோ அல்லது பயமோ துக்கமோ இது எல்லாம் வசதா உண்மையில இல்லாதது தான், இருந்தாலும் நமக்கு வருது. அதே மாதிரிதான் ஆத்மாவுக்கு ஒண்ணுமே இல்லாத போயிடுதுன்னா கூட, ஆத்மா இந்த பிரகிருதியோட கூட சேர்ந்து இருக்கிறதுனால இது பிரயுக்தமா இதுக்கு சுகதுக்காதிகள்லாம் வருது. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. இப்ப இதுக்கு என்ன பண்றது? என்ன, நம்ம மனசை மென்ன கட்டுப்படுத்தணும். அதை கட்டுப்படுத்தணுமானா எல்லாம் சரியா போயிடும். அத ஏவசனை ஸ்திக்தம் பிரசக்தம் அசதாம் பதி பக்தி யோகே நதீவிரேண விரக்தியாச்சனேத்வசம். இந்த மனச என்ன பண்ணோம்னா தீவிரேண பக்தி யோகேனன்னு சொல்ல சொல்றேன். ரொம்ப தீவிரமா இருக்கக்கூடிய பக்தி யோகத்தினாலையும் விரக்தி வைராக்கியம், இந்த சம்சாரத்துல வைராக்கியம் வரணும். இது ரெண்டும் வந்தாதான் இப்படி மனசுல வந்து மனசை முன்ன கட்டுப்படுத்தினாதான் இந்த சாம்சாரிகமான சுகதுக்கத்துல ஈடுபாடு இல்லாமல் போகும் நமக்கு. யமாதிபிஹி யோக மார்கைஹி அபியசன் ஸ்ரத்தயான்விதா மயி பாவேன சத்தேன மத்கதா ஸ்ரவணேன. இங்க யோகம்னு சொல்லிட்டு, யோகம்ன்றது யமநியம பிராண ஆசன பிராணாயாம பிரத்யாகாரம் எல்லாம் சொல்லக்கூடிய தியான பரியந்தமாக இருக்கக்கூடிய எட்டு அங்கங்களோடு கூடிய யோகம். இந்த யோகத்தை அனுஷ்டிச்சோ அது ஒரு பங்கு இருக்கட்டும். இன்னொன்னு ஸ்ரத்தையான்விதா மைபாவேன சத்தியேன, சத்தியேன மைபாவேன, பெருமாளிடத்துல ஒரு ஈடுபாடு இருக்கணும். இத உபதேசம் பண்றவர் கபிலர். அவர் சாட்சாத் சிவன் நாராயணனுடைய அவதாரம். ஆகையால அவரிடத்துல ஒரு உண்மையான ஈடுபாடோடையும், மத்கதா சிரவணேனச்ச அவருடைய விருத்தாந்தங்கள், எம்பெருமானுடைய அவதார கதைகள், அவருடைய சொரூபம், அவருடைய விபவம், இது எல்லாத்தையும் கேட்கறதுனாலையும். இப்ப இப்படி பண்ணமானாக்க நம்மளால மனசை ஒருமுகப்படுத்த முடியும். சர்வபூத சமத்வேன நிர்வைரேணா பிரசங்கதா பிரம்மச்சரியேண மௌனேன ஸ்வதர்மேண பலீயசா. அது மாத்திரமில்ல, மீதி விஷயங்கள்லாம் நாம ஈடுபடாது இருக்கிறது. சர்வபூத சமத்வேன என்பதாக சொல்ற இந்த பிரகிருதி புருஷன் இவைகளை சரீரமாக உடையவன் ஈஸ்வரன், சேத்தனா சேத்தனங்களை சரீரமாக உடையவன் ஈஸ்வரன், அவன் நமக்கு எல்லாருக்கும் அந்தராத்மாவாக இருந்துட்டு இருக்க என்ன சொல்லச்சு, எல்லாரையும் எல்லாரையும் பார்க்கச்சு சர்வபூத சமத்வேனன்னா எல்லாத்தையும் சமமா பார்க்கறதுன்னா என்ன அர்த்தம்னா, எல்லா வஸ்துக்களுக்குள்ளேயும் அந்தராத்மாவாக ஈஸ்வரன் இருந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். சுனிதெய்வ ஸ்வபாகஸ்தெய்வ பண்டிதா சமதரிசினஹான்னு சொல்லி சொல்ற. இப்ப நாய் இருந்துட்டு இருக்கு,
சொப்பாக்கன்றவன் இழிகுலத்திலே பிறந்தவன், எல்லாரையும் சமமா பாவிக்கிறவன் தான் பண்டிதன் சொல்லி சொன்னா எல்லாத்தையும் சமமா ஒண்ணு பாவிக்க முடியுமான்னா, அந்த இடத்துல என்ன தாத்பரியம்னாக்க, எல்லாத்துக்கும் அந்தராத்மாவாக இருந்துருக்கிறவன் சாட்சாத் ஈஸ்வரன் தான் தெரிஞ்சுக்கிறவன் இருக்கானே அவன் தான் பண்டிதன்னு சொல்லி சொல்ற. அதோடு இல்லாத இப்படி யோகம் பண்ணச்சு பிரம்மச்சரியம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்திரிய நிகிரகம் பண்ணணும், ஸ்திரீ சங்காதிகள்லாம் இருக்கக்கூடாது, அதில் ஆசை வைக்கக்கூடாது, இப்படி இருக்கணும். ஒன்று மௌனம் ரொம்ப முக்கியம். எது தேவையோ அதுக்கோசரம் வார்த்தையே பேச வேணாம்னு சொல்ல சொல்லலை, எது தேவையோ அது. கடைசி பட்சம் ஜபாதி ஜபம் பண்ணச்சு பார்த்தோம்னா மௌனம் சொல்லியிருக்கு. அது மௌனத்தை கூட நாம் அதை வந்து அதுக்கு எக்ஸப்ஷன்லாம் சொல்லுது இருக்கு. பெரிய பரம பாகவதராக ஒருத்தர் நம்மத்துக்கு வந்துட்டேர்னாக்க, நான் ஜபம் பண்ணிட்டு இருக்கேன் அரை மணி ஆகும் பேசுறதுக்கு, நான் பேச மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட பாகவதாள் வந்துட்டாக்க ஜபம் கூட அடுத்த பட்சம்தான், அந்த பாகவதாள் தான் மின்ன. ஆனால் சாமான்யமா நம்ம வரச்சே பொதுப்படையாக பார்க்கச்சே மௌனம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்துருக்கு. ஸ்வதர்மம் வர்ணாசிரம தர்மங்களை நம்ம அனுஷ்டிக்கணும். அதோட நமக்கு எதிர்ச்சைய தானா என்ன கிடைக்கிறதோ அந்த கிடைக்கிறத கொண்டு சந்தோஷத்தோட நம்ம இருக்கிறது. இது வேணும் அது வேணும்னு ஒரு பரபரப்பு இல்லாத இருக்கணும். அதோட ஏகாந்தமா இருக்கிறது, எல்லாத்துலயும் கும்பலோட கும்பலா இருந்துட்டு எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்றதோ, இல்ல எனக்கு முக்கியத்துவம் மீதி பேருக்கு கொடுக்காத எனக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கான்னு அதுக்காக சந்தோஷப்படுறதோ, இல்ல அவளை இன்னொருத்தர ஹேளனம் பண்ணினத்துனாலயோ, இல்ல அவளை குறைவா பண்ணினதுனால தனக்கு வந்து ஒரு விசேஷம் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறதோ, இப்படிப்பட்ட எண்ணெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாதான். ஒரு ஏகாந்த புத்தியோடு இருக்கணுமா, எல்லோரோடையும் மைத்ரி பாவம் ஒரு நட்பு பாராட்டணும், ஒரு கருணையோடு இருந்துட்டு இருக்கணும். இப்படி இந்த சரீரத்தோட கூட இருந்தாலும் கூட அந்த அசதாகிரகம் பண்ணாத இருக்கணும்னு அர்த்தம். அதாவது தனக்கு புத்திரன் பௌத்திரன் கலத்திரம், அதாவது பசங்க மனைவி இப்படி எல்லாரோடையும் இருந்தா கூட அந்த இடத்துல நான் என்னுடையதுன்ற ஒரு புத்தி இருக்க அதை அதிகப்படியா பண்ணாமல் நாம இருக்கணும்னு அர்த்தம். இப்ப இந்த ஞானத்தினால இந்த பிரகிருதி புருஷன் ஈஸ்வரன் இந்த தத்துவங்களுடைய விஷயத்த நாம தெரிஞ்சு நாம என்ன இருக்கணும்னா மீதி விஷயங்கள்ல இருந்து சாம்சாரிக விஷயத்துல இருந்து தூரிபூத்தனாக இவைகள்ல இருந்து ரொம்ப ரொம்ப தூரம் இருக்கிறவாக இருக்கணும். உபலப்யாத்மனாத்மானம் சக்ஷுஷோ வார்க்கமாத்மனஹ ஆத்மத்ருக் முக்தலிங்கத்ததாபாசம் அசதி பிரதிபத்யதே சதோ பந்துமசச்சுஹ சர்வானுசூதமத்வயம். இதுக்கு மேல ஒரு விஷயம், இப்ப இப்படி இருக்கிறவன் முக்தலிங்கன்னு சொல்லி சொல்றான். அதாவது முக்தியை அடைந்தவனுக்கு உண்டான ஒரு அடையாளங்களோடு இருக்கிறவன் அர்த்தம். இப்ப முக்தி அடையல, இந்த சம்சாரத்துல தான் இருந்துட்டு இருக்கோம். நிறைய கேட்கிறோம், நீங்க எல்லாம் எல்லாரும் உபன்யாசம் கேட்கிறேன், காலக்ஷேபம் கேட்கிறேன். இந்த காலக்ஷேபம் கேட்கறதுனால நமக்கு ஒரு ஞானம் ஏற்படுறது. பிரகிருதி இப்ப சரீரத்தை காட்டிலும் ஆத்மா வேறையாக இருந்துட்டு இருக்கு. கர்ம குண கர்ம நிமித்தமா தான் நமக்கு இந்த சம்சாரத்துல கஷ்டங்கள்லாம் ஏற்படுறது, சுகமும் நமக்கு ஏற்படுறது, எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கு. அதுக்காக நம்ம எதை நம்ம நிறுத்திட்டோம், எதை பண்ணாது இருக்கும். இப்ப இது எல்லாம் தெரிஞ்சுட்டா கூட இது எல்லாமே தொடர்ந்து தானே இருந்துட்டு இருக்கு, எது விட்டு போச்சு? சதோபந்து மசச்சு சர்வானுசூதமத்வயம். இப்ப இது என்ன பண்ணுவ நீ என்ன கேட்டவன, இங்க வஸ்துதா பார்த்தமான பரமாத்மாவை நாம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தருடைய ஆத்மாவுக்கும் பரமாத்மாவாக ஈஸ்வரன் இருக்கான். சரி, அப்படி நிறைச்சி ஆத்மாவையே என்னால தெரிஞ்சுக்க முடியல, இந்த ஆத்மாக்குள்ள இருக்கிற பரமாத்மாவை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொல்ற, இது எப்படி சொல்றதுன்னு, இப்ப நீ எப்படி சரீரத்தை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டதாக இருந்துட்டு இருக்குன்னு இந்த தெரிஞ்சுக்கிற மாதிரி, அதே மாதிரி என்னன்னு கேட்டோம்னாக்க
இந்த ஆத்மாவை காட்டிலும் வேறுபட்டதாக பரமாத்மா இருக்கார். அந்த பரமாத்மா இவைகளுக்கெல்லாம் அந்தராத்மாவாக இருக்கார் என்பது சொல்லணும், தெரிஞ்சுக்கணும். நாம இப்போ அததான் சொல்ற, யதா ஜலஸ்த ஆபாசா ஸ்தலஸ்தேன அவதிருஷ்யதே ஸ்வாபாசேன யதா சூரியா ஜலஸ்தேன திவிஸ்திதா ஏவம் த்ரிவ்ருத அஹங்காரோ பூதேந்திரிய மனோமகைஹி ஸ்வாபாசைஹி லட்சிதோனேன சதாபாசேன சத்யதிருக்கு. இப்போ ஒரு திருஷ்டாந்தம் சொல்றோம். தரையில இருந்து ஒரு ஆபாசம், அதாவது இப்ப பூமியில இருக்கச்சு, இப்ப இதுக்கு புல்லு கல்லு இதெல்லாம் தெரியப்படுத்துறது, இதெல்லாம் இந்த வஸ்து இந்த வஸ்துன்னு எல்லாம் தெரியப்படுத்துறது இந்த சூரியனுடைய பிரகாசம். ஜலஸ்த ஆபாசா அப்படின்னு சொல்லச்சு, ஜலத்துல இருக்கிற ஆபாசமாவது என்னென்ன? ஆதித்யனுடைய பிரதிபிம்பம், சூரியனுடைய பிரதிபிம்பம். அதுல வந்து ஆதித்யன் இல்லாததுல ஆதித்யன்ற ஒரு புத்தி ஏற்படுது, அனாதித்ய ஆதித்ய புத்தி. இது ரெண்டாவது. அடுத்தது ஸ்வாபாசம், ஸ்வாலோகம். என்னன்னா ஜலத்திலேயே பிரதிபிம்பம், ஜலத்திலையும் பிரதிபிம்பன்றது தெரியுது. இப்ப ஆகாசத்துல இருக்கிற ஆதித்யனை நாம பாக்குறோம். இப்படி மூணு விதமா நாம வஸ்துக்களை பாக்குறோம். அந்த மூணு விதமா நாம வஸ்துக்களை பார்க்கச்சே அதே மாதிரி நிலைதான் நம்மளுடைய சாம்சாரிகமான ஒரு நிலையும். நம்ம சம்சாரத்துல நாம இருக்க ஈடுபடுறதுல வரக்கூடியதும் இதுதான். அது எதென்ன? இப்ப லோகத்துல நம்ம வஸ்துக்கள் எல்லாம் பாக்குறோம். இப்ப ஜலஸ்தமாக இருந்துட்டு இருக்கிறதெல்லாம் என்னன்னு கேட்டோம்னா, இப்ப ஜலத்துல இருக்கிற சூரியனை பாக்குற மாதிரி என்னன்னு கேட்ட, சொப்னாதிகள்ல நாம பாக்குறது, மூச்சின் இருக்கிற ஜாகிரத அவஸ்தையில பாக்குறது, இப்படி எல்லா நிலையிலையும் பாக்குறதையும் தான் நினைக்கிறது. உண்மையாக இருக்கக்கூடியது என்னன்னு கேட்டாக்க, ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறது. இப்ப இந்த இடத்துல இந்த பூதங்கள் இந்திரியம் மனம் ஆத்மது இதெல்லாம் இருக்கச்சே, இது வந்து இதுல வரைச்சு பிரகிருதி பரிணாமம்ன்றது மூன்று விதமாக இருக்கு. அதாவது ஆத்ம வியதிரிக்தமா இருக்கிறத ஆத்மமாக ஆத்மாவாக கிரகிக்கிறது, அதாவது தேகாத்ம பிரமம்ன்றது வருது. அது வந்து இந்திரியம் மனசு அகங்காரம் இந்த தேகாத்ம விஷயமான ஆத்ம புத்தி இருக்க அது ஒரு பிராந்தி. அதே என்ன ஆகும்னாக்க, இந்த பிராந்தி எது வரைக்கும் இருந்துட்டு இருக்கும்? இது பிராந்தி ஆத்ம ஜானம், உண்மையான ஆத்ம ஜானம் வர வரைக்கும் இந்த பிராந்தி இருந்துட்டு இருக்கும். உண்மையான ஆத்ம ஜானம் வந்துடுத்துனாக்க அதுக்கப்புறம் இது இருக்காது. அகம் தேவா, அகம் மனுஷா, அகம் ஸ்தூலா, அகம் கிருஷா, நான் தேவனாக இருக்கேன், நான் மனுஷனாக இருந்துட்டு இருக்கேன், நான் குண்டா இருக்கேன், நான் ஒல்லியா இருக்கேன்னு எல்லாம் சொல்லி சொல்றது. இந்த குண்டா இருக்கிறது, ஒல்லியா இருக்கிறது, தேவனா இருக்கிறது, மனுஷனா இருக்கிறதெல்லாம் ஆத்மாவிலையா இருக்கு? இது எல்லாம் சரீரத்துலதான் இருந்துட்டு இருக்கு. இப்ப இத யார் தெரிஞ்சுக்கிறாளோ அவளாலதான் உண்மையான ஒரு ஆத்ம ஜானம் ஏற்படும். அப்படி ஆத்ம ஜானம் வந்துடுத்துனாக்க அதை கொண்டு அவ ஈஸ்வர ஜானம் அவளுக்கு ஏற்படுறது. இப்படி பிரகிருதி புருஷன் ஈஸ்வரன்னு சொல்லி மூன்று தத்துவங்களையும் நாம பகுத்து தெரிஞ்சுக்கிற ஒரு நிலைன்றது இதை கொண்டுதான் வரும். ஆகையில நாம இதை அவசியம் தெரிஞ்சுக்கணும் என்று சொல்ற. மன்யமானஸ்ததாத்மானம் அனஷ்டோ நஷ்டவன் மிருஷா நஷ்டேகங்கரணே திரஷ்டா நஷ்டவித்தை வாசுரா. இப்படி ஆத்மாவை பத்தி சொன்ன பிற்பாடு, நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். அவ தேவகூதி கேக்குற, புருஷம் பிரகிருதி பிரம்மன்னு நவிமுஞ்சதி கருஹிச்சது அந்யோன்யோபாசிரயத்வாச்ச நித்யத்துவம் அனயோ பிரபோ. எப்பயான பிரகிருதி பிரகிருதியை விட்டுட்டு புருஷன் இருக்கா,
பிரகிருதி வியுக்தமாக இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும்னு நேர் சொல்றேன். பிரகிருதியோட சம்பந்தப்படாத இருந்து இருக்கிற ஆத்மஸ்வரூபத்தை நேர் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். அப்படி ஒரு ஒரு நிலை இருந்தா தானே அந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி நிலையே இல்லையேன்றதுதான் இப்போ கேள்வி. பிரகிருதியோட எப்பவும் பார்த்தோம்னாக்க ஜீவன் பிரகிருதியோட சம்பந்தப்பட்டு தானே இருந்துட்டு இருக்கு. நித்தியத்துவம் யதா கந்தஸ்ய பூமேஷ்ட நபாவோ வியதிரேகதா. பிருத்திவி இருக்கு, கந்தம் இல்லாத பிருத்திவி இருக்குமா? இருக்காது. அந்த மாதிரி இங்க பிரகிருதி சம்பந்தம் இல்லாத புருஷனே இல்லையே. ஜலம் இருக்கு, ஜலத்துல ரசம் இல்லாத ஜலம் இருந்துட்டு இருக்குமா? ரூபம் இல்லாத தேஜஸ் தான் இருக்குமா? ஸ்பர்சம் இல்லாத வாயு தான் இருந்துட்டு இருக்குமா? எப்படி இருந்துட்டு இருக்கும்? இந்த மாதிரி ஒரு நிலையில வந்து எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? இப்ப பிரகிருதி வியுக்தமான ஆத்மஸ்வரூபத்தை சொல்லணும், தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அதை தியானம் பண்ணணும்னு நீர் சொல்றேற, அது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்தை எப்படி நான் நினைக்கிறது? தியானமே பண்ண முடியாதுன்னு கேள்வி தேவஹூதியினுடைய கேள்வி. அதுக்கு சமாதானம் சொல்ற, அனிமித்த நிமித்தேன ஸ்வதர்மேண மலாத்மனா தீவிரயா மயி பக்தியாச்ச ஸ்ருத சம்பிரதயா சிரம். வாஸ்தவம் நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான், ஆனா இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு, நான் சொல்றேன் கேளுன்னு அவர் சொல்ற. அதுல எப்படி என்ன வரும்னாக்க, பக்தி யோகத்தினால பெருமாளை ஆராதிச்சோம்னாக்க அந்த பரமபுருஷனுடைய பிரசாதத்தினால ஆத்மாவை, அதாவது பிரகிருதி வியுக்தமாக பிரகிருத்தியிலேருந்து விடுபட்டதாக இருந்துட்டு இருக்கிற ஆத்மாவை தெரிஞ்சுக்க முடியும். சில சமயத்துல என்ன ஆகும்னா, நாம பண்ற பக்தி யோகத்துல ஒரு சாதன வைக்கல்யம், அதுல பண்ணக்கூடிய அங்கங்கள்ல எதனா ஒரு குறைபாடு ஏற்பட்டதுன்னாக்க அப்போ ஒரு கஷ்டம் வரும் அது. ஆனா அங்கேயும் ஒரு ஒரு கால விசேஷத்துல மறுபடியும் நமக்கு நல்லது ஏற்படும் என்பதை பத்தி சொல்லி சொல்றார் இங்க. அனிமித்த நிமித்தேன சுதர்மேனா மலாத்மனா தீவிரயா மயி பக்தியாச்ச ஸ்ருத சம்பிரதயா சிரம். நிமித்தம்னா பலம், அதாவது அனிமித்தம், அதாவது நிமித்தத்தை குறிச்சு ஆசைப்படாமல் அந்த காரியத்தை செய்யறது, அதாவது பலாபிசந்தி ரகிதமாக வர்ணாசிரம தர்மங்கள் எல்லாம் அனுஷ்டிக்கணும். அனுஷ்டிச்சாக்க என்ன, இதனால நமக்கு என்ன பலன் வரும், இதனால என்ன பலன் வரும்னு சொல்லி அந்த பலத்துல ஒரு ஆசை வைக்காமல் நாம அந்த கர்மாக்களை அனுஷ்டிக்கணும்னு அர்த்தம். ஸ்வதர்மேனன்னு சொல்லச்சு, அவளுடைய ஆசிரமத்துக்கு உச்சிதமான தர்மம், கிரகஸ்தாக இருந்துட்டு இருக்கிறவா அதிதி சத்காரம் பண்ணணும்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. இவன் அதிதி சத்காரம் பண்ணச்சே என்ன பண்ண போறா, சாதம் போட்டா. இவனுக்கு அதிதிக்கு அன்னசிய க்ஷுதிதம் பாத்திரம்னு சொல்லிருக்கு, பசியோட யார் வரானோ அவனுக்கு சாதம் போடுறது விசேஷமா சொல்லிருக்கு. பிரம்மவித்துக்களுக்கு சாதம் போட்டோம்னா விசேஷமா சொல்லிருக்கு. குட்சௌ திஷ்டதி எஸ் அன்னம் தசபூர்வம் தசாபரான்னு சொல்லிட்டு, யா இந்த வேதவித்தாக இருக்கிறவாள் வயத்துல நம்மளுடைய ஒரு அன்னம் கணக்கு இருந்ததுன்னாக்க நமக்கு பத்து முன் பத்து தலைமுறைகளும் பின்னாடி பத்து தலைமுறைகளையும் நமக்கு ரக்ஷணம் பண்றது அப்படின்லாம் பெரிய விசேஷமா எல்லாமே சொல்லியிருக்கு. அப்படி சொல்லியிருக்கச்சு கூட இப்ப இதனால இந்த மாதிரி பலத்தை உத்தேசிச்சு நாம எந்த காரியமும் பண்ணாமல் நாம அந்தந்த ஆசிரமம் கிரகஸ்தனுடைய தர்மம் என்ன, பசியோட வரவனுக்கு சொல்லி கொடுக்கறது, பசியோட வரவனுக்கு சாதம் போடுறது, அதே மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு வரவனுக்கு சொல்லி கொடுக்கறது, குடும்பே சுசௌ தேசே சுவாத்தியாய மதியானு சொல்லிட்டு இவ கிரகஸ்தாளா இருந்துட்டு இருக்கிறவா எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கணும், ஞானத்தை கொடுக்கணும், இப்படி எல்லாம் சாஸ்திரம் சொல்லிருக்கு. இப்படி சாஸ்திரம் சொல்லிருக்கச்சே இந்த மாதிரி நாம பண்ணிட்டு அந்த மனசுல பரிசுத்தமான மனசோட நாம இருக்கணும். தர்மேண பாபம் அபநுதத்தின்னு சொல்லிருக்கு. நாம தர்மத்தை பண்ணமானாக்க பாப்பம்லாம் போயிடுறது, பாப்பம் போயிடுத்தோம்னா நம்ம மனசெல்லாம் பரிசுத்தமாக ஆறுது. சுருத சம்பிரதயம் பகவானுடைய கதைய மேல் மேலும் கேட்கறதுனாலையும்
தீவிரையா மயி பக்தியா, பெருமாளிடத்துல தீவிரமான பக்தி. என் முகூர்த்தம் க்ஷணம் வாபி வாசுதேவோ நச்சிந்தியதே சாகானி தன்மகத் சித்திரம்னு, ஒரு முகூர்த்த காலமோ ஒரு க்ஷண காலமோ பெருமாளை நினைக்காத போயிட்டுமானா பெரிய அனர்த்தம் வந்து விட்டதாக நினைக்கிறதெல்லாம் இருந்துருக்க. இப்படி பெருமாளிடத்துல பக்தியோட இருந்தவானாக்க அப்ப என்ன ஆகும்னா பிரகிருதி எல்லாம் மறைஞ்சு போயிடும், ஆத்மஸ்வரூபம்ன்றது நமக்கு தெரியும். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்றேன். ஞானே என்ன திருஷ்ட தத்துவேன வைராக்கியேன பலீயசாம் தபோயுக்தேன யோகேன தீவிரேணாத்ம சமாதினாம். இப்படி ஞானம் வந்ததுன்னாக்க தத்துவ தரிசனம்ன்றது தத்துவத்தை நாம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறமா ஒரு வைராக்கியம், நமக்கு கூட வைராக்கியம் இருக்கு, ஆனா இந்த வைராக்கியம் போறாது. பலியசா வைராக்கியனன்னு சொல்லி சொல்றேன். நமக்கு இந்த பிரகிருதி சம்பந்தம் விட்டுணும் விட்டுணும்னுட்டு இதை நினைக்கிறதாக இருக்கக்கூடிய வைராக்கியத்தினாலையும், தப்போ யோகம், யோகம்ன்றது தியானம் பண்றது பகவத் சிந்தனம் பண்றது. தப்போ யுக்தேன யோகேனாக்க இங்க தபஸ்னால காய கிளேசம், சரீரத்தையும் வருத்திண்டு பெருமாளை தியானம் பண்ணும் முறையாக இருந்துட்டு இருக்கிறது. அந்த மாதிரி ஆத்மசமாதினா தீவிரேன ஆத்மசமாதினா, இங்க ஆத்மசமாதின்னா மனசை ஒருமுகப்படுத்துறது. இப்படி பண்ணவனாக்க அகர்நிசம், இப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம இதே மாதிரி பண்ணவனாக்க இந்த பிரகிருதி சம்பந்தத்துக்கு பிரகிருதியினுடைய சம்பந்தம் இருக்கு, அது விட்டு போயிடும். எப்படி விட்டு போகும்னாக்க பெருமாளுடைய அனுகிரகத்தினால நமக்கு மோட்சம் ஏற்படும்னு அர்த்தம் அதுக்கு. ஏவம் விஜித தத்துவ பிரகிருதி மயி மானசம் யுஞ்சதோ நாபகுருத ஆத்மா ராமஸ்ய கரிசிச்சது. இப்படி யார் ஒருத்தம் ஆத்மாவை தெரிஞ்சுண்டு பிரகிருதி வியுக்தமாக இருக்கக்கூடிய, பிரகிருதியை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கக்கூடிய ஆத்மாவை தெரிஞ்சுண்டு யார் பக்தியோகம் பண்றானோ, அப்படி பக்தியோகம் பண்றவாளுக்கு பெருமாளுடைய கிருப்பையினால மத் பிரசாதேன பூயசான பெருமாளுடைய அனுகிரக விசேஷத்தினால அவள்லாம் என்னையே அடைவார்கள்னு சொல்ற உத்தமமான ஸ்தானம் இருந்துருக்க, மோட்சத்தை அடைவா. அந்த இடத்துல போனாக்க திரும்பி எத்கத்வா நனிவர்த்தேதா யோகி லிங்க விநிர்கமேன்னு சொன்னார். இப்ப யோகம் பண்றவன் எத்கத்த எந்த ஸ்தானத்துக்கு போனாக்க திரும்பி வராததாக இருந்துருக்கோ அந்த ஸ்தானத்தை அடைவா. இதுதான் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னுட்டு தேவஹூதிக்கு ஆத்ம ஜானத்தை பத்தியும் பக்தியோகத்தை இன்னும் சொல்ல போற, அதுக்கும் முன்ன அந்த பக்தியோகத்துக்கு முக்கியமாக அடிப்படையாக இருந்திருக்கிற ஆத்ம ஜானத்தை இந்த இடத்துல கபிலர் உபதேசம் பண்ற. அதுக்கப்புறமா பக்தி யோகத்தை உபதேசம் பண்ணி மோட்சத்துல அடையக்கூடிய பலன்களை பத்தி சொல்ல போறேன். இப்படி ஆத்ம ஜானத்தை தெரிஞ்சுக்கிறதுன்றது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். இந்த ஆத்மஸ்வரூபத்தை நமக்கு தெரிவிக்கும்படியான ஒரு நிலையை கொடுத்த ஈஸ்வரன் நமக்கும் இந்த பிரகிருதியில ஈடுபாடை குறைச்சி ஒரு விசுத்தமான மனசை கொடுத்து நமக்கும் சகல க்ஷேமமும் ஏற்படும்படியாக பண்ணணும்ன்றத பிரார்த்திச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹம்.